எதிரில் வர்றவன் இரும்பே இருக்கட்டமே, அவன் இரும்பு தான், நம்ம இதயம் காந்தமாக இருந்தால் இரும்பு தோற்று போயிடும் ஐயா. அதுதான் என்னுடைய பாலிசியே, அதுதான் என் இதயம் காந்தமாக இருக்கிற போது நான் ஏன் பயப்படணும்? இரும்பு ஈர்க்கப்படுமே தவிர இரும்பு எதிர்ப்பதற்குரிய சக்தியை இழந்துடும். அந்த மாதிரி தான் மகாத்மா காந்தி அடிகள். வின்சென்ட் சர்ச்சில் சொன்னான, ஒரு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானே, அந்த மனுஷன் ஒரு சாதாரண ஒரு ஆயுதத்தை எடுத்திருந்தான், நான் AK-47 எடுத்திருப்பேன், அவர் வந்து ஒரு துப்பாக்கியை தூக்கியிருந்தானா, நான் பேரங்கியை கொண்டு போய் நிறுத்தியிருப்பேன். எனக்கு ஒன்றுமே புரியாத சத்தியத்தை கையில் எடுத்து வந்து நிற்கிறாய், அந்த மனுஷன் என்னால் அதை எதிர்க்கிற ஆயுதம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு. எவ்வளோ பெரிய உண்மைங்க, எவ்வளோ பெரிய மகாத்மா, உலகத்துக்கே வழிகாட்டின ஒரு உயர்ந்த உத்தமர் வாழ்ந்த மண்ணில் நம்ம பிறந்திருக்கிறதுக்கு பெரும். காந்தி தேசம்னு சொன்னதுன்னு வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலம். மேதகு அப்துல் கலாமுக்கு இருக்கிற ஒரு உயரிய மதிப்பு அதுக்கு பிறகு அவருக்கு தான் வந்தது, நாம் பல நாடுகளில் பார்த்த உண்மை. மேதகு அப்துல் கலாம் இடத்துல நான் 2006 மிகப்பெரிய அவார்டு அவர் கையால் நாம் பெற்றதை துபாயில் அரங்கத்தில் சொல்கிற போது, சார் அவ்வளவு பேரும் எழுந்து நின்று அவருக்கு ஒரு மரியாதை பண்ணி கை தட்டினாங்க. ஏன்னா வேர்ல்டில் அவருக்கு இருக்கிற ஒரு, இப்போ இந்தியாவே தூக்கி நிறுத்தின ஒற்றை மனிதர் அவர். ஏன் நீங்கள் அந்த பிள்ளைகளை, அவர் என்ன ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாரா இல்லை, ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாரா, அதெல்லாம் கிடையாது சார், மார்க் வாங்கிறத பற்றி தூக்கி போடுங்கயா குப்பையில். நாம் இருக்கிற, நான் என்ன கேட்குறேன், 10 பசங்க 12 பசங்க இருந்த காலத்துலலாம் இந்த வேகமே இல்லையா, மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும், யார் எந்த பிள்ளையும் துன்புறுத்தலை, அதுங்க இயல்பாக படிக்கட்டும், விடுங்க, வாங்குகிற மார்க்கை வாங்கட்டும், அதிகமான வாங்க மார்க்கை வாங்கி ஈகோவில் போய் வாழ்க்கையை இழந்து விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆமாம், அளவோட மார்க் எடுக்கட்டும், வாழ்க்கையை வளமாக வாழறதுக்கு கற்றுக் கொடுங்க அவனுக்கு. ஏன்னா நம்ம தான் அவனுக்கு பாடமே. குரான் சொல்லிக் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லிக் கொடுக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குன்றதை விட நமக்குள்ளேயே குரானையும் பைபிளையும் பகவத்கீதையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் எடுத்துக்காட்டாக அவனிடத்தில் நடந்து காட்டினால் நிச்சயமான ஒரு மெல்ல பாரம்பரிய பெருமையுடைய பிள்ளைகளை நாம் வளமாக உருவாக்க முடியும். தயவு செஞ்சு எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் 7-8 பிள்ளைகள் இருந்தது பிரச்சனை இல்லை, இப்பெல்லாம் வச்சுங்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதையும் இழந்துடக்கூடாது. நாம் எப்போ பார்த்தாலும் நச்சரிக்கிறோம் அவனை போய், அவனுக்கு சுதந்திரமே போச்சு சார். எங்கள் வீட்டிலே கடும் போராட்டம் வரும், கடும் போராட்டம் வரும், அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பிள்ளைகளுக்குள்ளே என்ன ஆர்வம் இருக்குது, நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா, நான் நினச்ச மாதிரி படி, நான் நினச்ச மாதிரி படி, இத்தையும் இன்னும் சொல்கிறான், அன்றைக்கி ஒரு அம்மா, நீ கலெக்டர் ஆகணும், IAS ஆகணும், நீ IPS ஆகணும், நீ வந்து வழக்கறிஞர் ஆகணும், நீதிபதி ஆகணும், அந்த பையன் ஓன்னு அழுவுது, ஏதாவது ஒன்று சொல்லுதாயி, ஒரே ஆள் இவ்வளவும் அப்படி ஆகிறது, ஏன்னா நமக்கு அவ்வளோ பேராசை இருக்குது, அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு. அதனால் நீங்கள் அதை விட்டுடுங்கன்ற நான் போகிற இடங்கள்லாம் தான் சொல்கிறது. சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் பிள்ளைகள் கேட்பான், சார் 40 மார்க் வாங்குறான்னா சபாஷ், வா போதுண்டா உட்றா, நம்ம பரம்பரையிலே நீ தான்டா ஹையஸ்ட் மார்க்கு, உட்றா அப்படின்னு பாருங்களேன், அவன் சந்தோஷத்தில் நீங்கள் மறைஞ்சிருந்து பாருங்கள், ஹாப்பியாக இருப்பான், சார் எங்களோ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பயந்து திட்டுவாங்களோன்னு பயந்துங்கந்துண்டா, எப்போ பாராட்டுறாங்களா, ஆனால் அடுத்த எக்ஸாமில் நான் 60 எடுத்து காட்டுறேன் பார் அப்படின்ற ஆர்வம் தானாகவே வரும் சார். நீங்கள் நசுக்க நசுக்க தான் அவன் கீழே இறங்கிடுவான், நீங்கள் பாராட்டி பாருங்கள், கண்டிப்பாக 60 எடுப்பான், 80 எடுப்பான். இப்போ எப்படி பாடுவான், டேய் உன்னை நம்ம பரம்பரையில் யாராலும் கிட்ட வர முடியாத அளவுக்கு நீ உயரத்தில் வந்துட்டதான்னு சொல்லி பாராட்டு. பாராட்டு என்பது மிகப்பெரிய படிக்கட்டு சார், அந்த படிக்கட்டை நம்ம வகுத்து கொடுப்போமே. இதே சேலத்தில் ஒரு பையன் நீட் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகிட்டான் சார், நீட்டில் ஃபெயில் ஆகிட்ட உடனே அவன் என்ன பண்ணான், நேராக போனால் இந்த டெலிஃபோன் டவர் இருக்குல்ல அதில் ஏறி உட்காந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன் போங்கடான்னு. ஊரே திரண்டு வந்துடுது சார், உறவுகள் திரண்டு வந்துடுது, கெஞ்சறான் கூத்தாடுறான், டே வேணாண்டா வேணாண்டா வச்சுங்கிறது, ஒரு பையன்டா வந்துடுறான், முடியாதுனா முடியாது, என் லைஃப்பை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், நான் போகிறேன்னு சொல்லிட்டு முடிச்சும் போது எல்லாம் முயற்சியும் தோற்று போச்சு. கடைசியில் அவன் கிளாஸ்மேட்டு பையன் நண்பன் ஓடி வந்தான், ஏய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துடாதரா, ரொம்ப டேஞ்சரு, இங்கே எல்லாம் பேசிக்கிறான், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும்னு பேசிக்கிறான், நீ உழுந்து இறந்து இன்னொரு ஜென்மம் எடுத்துன்னு வச்சுக்க, மறுபடியும் LKG-லேருந்து படிக்கணும், யோசனை பண்ணி முடிவெடுறான்னா. அவன் மலை மலை மலைன்னு இறங்கிட்டான் சார், நல்ல நேரத்தில் வந்து சொன்னடா, இல்லைன்னா நான் உழுந்து போயிருப்பேன், என் மறுபடியும் எவன்டா LKG-லேருந்து படிக்கிறது, ஐயோ ஐயோ, அதை விட பெரிய குடும்பம் உலகத்திலே கிடையாது, ஏன்னா அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நமக்கெல்லாம் LKG உண்டா சார், நான் கேட்குறேன், ஐயா இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்கிறீங்க, டாக்டர் எல்லாம் இருக்காங்க, துரை சார் இருக்காங்க, நமக்கெல்லாம் LKG இதெல்லாம் போனோம், நாம் நாமெல்லாம் வாழலையா, நாமெல்லாம் ஊரே பாராட்டுற அளவுக்கு உயர்வா இல்லையா,
சார், எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவு நாளில் நான் எங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணன்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு டே எழுதுன நோட்டெலாம் கொண்டாடான்னு வார். இதுவரை நம்மளாம் இட போடுறோம், இவர் எதுக்கு இவர் கொண்டாட சொல்கிறாருன்னா, அவர் என்ன பண்ணுவார், எங்களை உட்கார வச்சு வேலை வாங்குவார், என்னென்ன நோட்டில் எது எது பேப்பர் எழுதாத பேப்பரோ எல்லாத்தையும் கிழின்னுவார். மொத்தத்தையும் கிழிச்சு கணக்கு பேப்பர், சயின்ஸ் பேப்பரு, கட்டுரை நோட்டு, ரஃப் நோட்டு, சோஷியல் நோட்டு, தமிழ் நோட்டு எல்லாத்திலையும் எழுதாததெல்லாம் கிழிச்சு பண்டிலாக்கி கையில் கொடுப்போம். அதை அப்படியே கை பையில் வச்சு நான் ஆஃபீஸ் போகும்போது தூக்கி போய் நாலு நாள் பொறுத்து 6-7 நோட்டாக எடுத்துன்னு வருவார் கொடுப்பாரு. இந்த நீ ரெண்டு நோட்டு வச்சுக்க, நீ ரெண்டு நோட்டு வச்சுக்க, நீ ரெண்டு நோட்டு வச்சுக்கன்னு எனக்கு சந்தோஷம். நோட்டாகி போச்சு பற்றியா பேப்பர்னு அப்போ எழுதும்போது தான் அதில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல 2 ரூல்டு வருது, அப்புறம் பார்த்தா 2 அன்ரூல்டு வருது, அப்புறம் பார்த்தா அந்த மேத்ஸ் பேப்பருக்கு கோடு தலைக்கிழக்குது, இல்லை அது நேராக இருக்காது அந்த கோடு. இப்படி எப்படி எழுதுறது எழுதுறது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு பணத்தின் அருமையை கற்றுக் கொடுத்தார் வாழ்க்கை பாடமாக, ஒரு பொருளை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற முறையையும் கற்றுக் கொடுத்தார். அதெல்லாம் இன்றைக்கி இருக்குதா, அதெல்லாம் தூக்கி போடுற இடைக்கு நான் வாங்கி வரேன் புதுசாக ஒரு 4 நோட்டுன்னு வாங்கியாந்து கொடுக்குறோம் இன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி வந்து அறுபொருளாக இருந்தது, இன்றைக்கி பரவாயில்ல பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் கேட்டால் நான் வாங்கி கொடுத்துரு. ஒரு காலம் எல்லாத்துலேயும் தொட்டத்திலலாம் ஒரு வாழ்க்கை லெசனாக இருந்த ஒரு காலம், வாழ்வியல் உண்மைகள் வீட்டுக்குள்ளே மலர்ந்தது. இன்றைக்கி தான் உறவுகள் நம்ம பேசுகிறதில்ல, யாரும் பண்ணுறதில்லை, எல்லாம் சீரியல் உண்மையிலே சொல்கிறேன். வீடே சைலண்ட்டாக இருக்குது சார் சில இடங்களில், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் கல்யாண விஷயமா, பொண்ணு பார்க்குற விஷயமா, மாப்பிள்ளை பார்க்குற, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல குடும்ப விஷயம் பேசுகிற போது தயவு செஞ்சு டிவியை நிறுத்திடுங்க. சென்டிமெண்ட்டாக சொல்கிறேன் சார் நான், நீங்கள் நடக்கணுவீங்க அது நடக்காதுன்னு வசனம் வரும். நிஜமாக சொல்கிறேன், பல சில இடங்களில் திருமணமே நின்று போயிரு சார். அந்த மாதிரி வார்த்தையை கேட்டு எந்த சீரியலையாவது நல்ல வார்த்தை பேசுகிறான்னா, அவன் குடும்பத்தை வளரக்கூடாத வழு தூக்கிடு, வெட்டிடு, அவளை ஒழிச்சிடு, இப்படியே தான் வருது. ஒன்று ஆம்பளை வில்லை, இல்லைன்னா பொம்பளை வில்லி, இதே தான் கேரக்டரு. அந்த கேரக்டருடையதை தான் அதிகமாக போடுறான், அதிகமாக போடுறான் சார் அதை. அந்த மாதிரி ஒரு மோசமானவற்றையே பார்த்து பார்த்து, மோசமானவற்றையே கேட்டு கேட்டு பழகிட்டோம்னா நம்ம எங்கே போய் நிற்போம்னு எனக்கே தெரியல சார். எங்கள் வீட்டங்கம்மாவை இப்படி சீரியலில் பார்த்துங்கிறியாம்மா நிறுத்துமான்னு எனக்கே ஒரு டென்ஷனில் போய் நிறுத்திவிட்டேன். பசி தாங்கலை, சுகர் மாத்திரை போட்டாச்சு, தோசை கொண்டாடணும், போனால் போன வேகத்தில் தோசையை விட்டு கொண்டாந்து வச்சா கண்ணங்கரேன்னுக்குது. இது என்னான்னு கேட்டேன், முதல் தோசை அப்படி தான் வரும்னா. சரிண்ணா, அடுத்த தோசை வரும்போது அது இதை விட மோசமாக இருந்தது, எனக்கு கோவம் வந்தது. இந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த டென்ஷனில் தோசைகளில் திருப்பி போட்டு ஊற்றிக்கிறாள். எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பதற்றப்படுறோம், இல்லை மகிழ்ச்சின்றது எங்கே சார் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வன்மையை கூட மென்மையாக மாற்ற முடியும் தெரியுமா உங்களுக்கு? ஐயா கூட மருத்துவர், அவர் எவ்வளோ பேரை பார்த்துருப்பார் ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி வந்தவன் உடனே அடுத்த செகண்டே அது நல்லா ஆயிடணும்னு நினைக்கிறான், இல்லை ஒரே மாத்திரை கொடுங்க டாக்டர்னு எங்களுக்கு உடனே நல்லா ஆயிடணுன்றான். அது என்ன உடம்பு தானே, அது ஒரு படிப்படியாக தானே போகணும், அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது. நான் ஒரு பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன், ஏற்கனவே நான் உங்களுக்கு மெகா டிவியில் சொன்னது தான் இருந்தாலும் அதை நினைவுபடுத்துகிறேன். ஒரு மருத்துவர்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து உட்காந்தான், எவ்வளோ பேர் வில்லன்லாம் இருக்கிறான் பாருங்கள், கேரக்டர் நிறைய இருக்குது சார் நம்ம சுற்றி, நீங்கள் அதுக்காக கவலைப்படவே கூடாது, அவன் அப்படி தான் இருப்பான். வேடிக்கை மனிதர்கள்னு வச்சுக்கோங்க, வேடிக்கை மனிதர்கள் வினோதமாக அப்படி தான் பேசுவான். அதையும் நீங்கள் சுவையாக மாற்றிக்கிட்டிங்கனாக்கா சங்கடமே இருக்காது. புழல் ஜெயிலுக்கு போனோம் சாருன்னு 500 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு 1 மணி நேரம் நான் ஸ்டாப் கேமர் சொல்லிவிட்டு நன்றி சொல்ல வந்தவன் சொன்னான், புலவர் ராமலிங்கம் நம்ம சிரிக்க சிரிக்க பேசினார், அவர் வாழ்நாள் பூரா நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா. இப்போ இதுக்காக நான் போய் அவங்க கூட இருக்க முடியுமா? என்ன ஜெயிலில் தள்ளுறான்னு நினைக்கிறதா நான்? இல்லை இல்லை, அந்த சூழ்நிலையில் அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான் அவ்வளோதான். இதுக்கு போய் நாம் ஏன் அவன் மேலே கோவப்பட்டுக்கணும் இல்லையா? எந்த இடமும் எந்த சூழ்நிலையுமே அப்படி தான் எல்லாருக்குமே அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. டாக்டர் உட்காந்துங்கிறாரு, அங்கேருந்து வந்தான் சாமி வலது கால் முட்டி ரொம்ப குடையுதுன்னா, வயசு என்னன்னாரு 65 65னா அது குடைய தான் ஆரம்பிக்கும்னாரு. அவன் கேட்டான், இடது கால் முட்டிக்கு அதே வயசு தான், ஏன் குடையலன்னா? இப்போ அவருக்கு குடைய ஆரம்பிச்சிருச்சு, இப்படி கையை வச்சார் வலிக்கிற மாதிரிக்குதான் அவன் கேட்டான். ஆமான்னாரு, அது வாய் சம்மந்தப்பட்ட வலி, பயப்படாதேன்னா. வைத்தியம் கேட்க வந்தால் வைத்தியம் சொல்லிங்கிறான் டாக்டருக்கு. அப்போ தான் சொன்னார், இது என்ன போகணுன்னா என்ன பண்ணணும், 4 கிலோமீட்டர் டெய்லி நடன்னார். நடக்கிற காரியமாக சொல்லலாம், நீ நடக்கலைன்னா காரியம் நடக்கும்ட்டார். அவரும் மனுஷன் தானே, டென்ஷன் ஆகி போச்சு அவருக்கு. ஏன்னா இந்த வாக்குவாதம் இந்த டைலாக் இதெல்லாம் பாருங்களேன். அதே மாதிரி பஸ்ஸில் போய் உக்காந்திங்கனாலும் அப்படி தான் சார் இருக்கும். சீட்டு பிடிக்கிறதே பெரிய விஷயம் இல்லை, அதில் ஒரு பெரிய கலையே இருக்குது. நான் வந்து மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன், 3 பேர் சீட்டு உக்காந்துக்கிறது வேக்கண்ட்டாகவே இருக்குது, எல்லாம் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான். ஓடி போய் உட்கார போகிறோம், ஒருத்தன் கை பிடிச்சி ஏற்றாங்க போய் உட்காராதண்ணா. அப்புறம் தான் எட்டி பார்த்தா மஞ்சள் குங்குமத்தோடு எலுமிச்சம்பழம் 3 சீட்டில் வச்சுருக்கான்.
எவனோ மந்திரிச்சு வச்சான்னு சொல்லியிருக்கான், கோயிலில் கொடுத்தது சீட்டு பிடிக்கிறதுக்கு இடமா வச்சுருக்காம. ஏன்னா நம்ம வித்தியாசமான உலகம் சார், அப்படி தான் இருக்கும். ஈரோடில் அண்ணன் ஆர்வம் வந்திருக்காங்க சித்தோடில் இருந்து, நான் அடிக்கடி குமாரபாளையம் நம்ம கணேசன் வந்திருக்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து என்னை என்னுடைய அன்பானவர்கள், என்னை நேசிக்கக்கூடியவர்கள். குமாரபாளையத்துக்கு பல முறை என்ன கணேசன் பொதுமக்கள் கூட்டத்தில் பட்டிமன்ற தலைமையேற்க கூப்பிட்டுருக்கிறார், ஐயா ஆறுமுக சித்தோள் வாவு சிதம்பரம் பிள்ளையே தமிழ்நாட்டிலேயே ஒருவர் கொண்டாடுறான்னா அவர் ஒருத்தர் தான், நிஜத்தை சொல்கிறேங்க. வாவு சிதம்பரம் பிள்ளையெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க சார், செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு மன்றம் வச்சு அந்த மன்றத்தை இன்னைய வரைக்கும் காப்பாற்றிங்கிறார். இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது, ஆனால் மனதிலே அவரை மாதிரி ஒரு பணக்காரன்னு பார்க்க முடியாது. அதை நடத்தே தேரணும்னு வைராக்கியமாக வச்சுட்டு நடத்துகிற நானே ஒரு 5 ஆண்டுகள் எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்காமல் அவருக்கு நடத்தி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு தேசபக்தனை காப்பாற்றுறாருன்னு. அதே மாதிரி கணேசன் ஒரு பொதுமக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறார். திருமூர்த்தி என்னுடைய அருமை நண்பர், எல்லாமே ஒரு விசுவாசத்தின் பேரில் வர்றது. நாம் எப்படி பழகிறோமோ அப்படி தானே சார் பழகுவோங்க. நல்லவங்களும் அப்படி இருப்பாங்க, சில நேரங்களில் மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பாங்க. அதனை காரணம் நான் எப்படி ஜீரணிக்கு சொன்னால், 36 ஆண்டுகள் நான் வகுப்பறையில் சந்திக்கிற போது மாணவர்களிடத்தில் கற்ற பாடம் அது. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவன் ஒன்று சொல்லுவான். 36 வருஷம் பாடம் நின்றுக்கிட்டு தான் பாடணும், ஒரு நாள் உட்காந்து பாடம் நடத்துறது கிடையாது. இதை பற்றி என்னடா நினைக்கிறேன், தெய்வம் நின்று கொள்ளும்ட்டான். ஏன்னா நான் அதுக்காக போய் நான் மேலே அதை அடிக்க முடியுமா பண்ண முடியுமா, நான் மனசுக்குள்ளே நினைப்பேன் இவனுக்கு கூட ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது பற்றியா, நகைச்சுவை உணர்வு. நீங்கள் எதையுமே நல்லதாக பாரு, பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் சார் நமக்கே ஒரு வைப்ரேஷனே கொடுக்கும். நெகட்டிவ் வேண்டாம் சார், நமக்கு நெகட்டிவே வேண்டாம். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் அந்த மாதிரி ஆளுங்க கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், என்ன வர வர டல்லாக போகிற ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படின்னு பாரு, உங்களுக்கு எப்படி இருக்கும், ஷாக்காக இருக்கும். தனியாக போய் கண்ணாடியை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா, இன்னமும் சொல்கிறானே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சம்சாரத்திட்ட போய் கேட்பீங்க. இந்த மாதிரி சொல்லலாம் அப்படியா, நானே சொல்லான்னு பார்த்தேன் அவன் சொல்லிட்டானான்னா உங்களுக்கு இன்னும் கூட பயம் வருமா வராதா? இல்லை ஒரே ராஜா என்ன பண்ணாரான், ஒரு ராஜா வந்து ஒரு மனிதன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இவனுக்கு நல்லா 3 வேளையும் சாப்பாடு போடு கொழு கொழுன்னு இருக்கட்டும், ஆனால் இவனுக்கு வெயிட்டே கூடக்கூடாது, அந்த மாதிரி நீ வச்சுருந்தீன்னா உனக்கு ஒரு 10,000 பொற்காசு கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், அதை கேட்டவன் அதே மாதிரி நல்ல 3 வேளையும் நல்ல மட்டன் சிக்கனோடு நல்ல சாப்பாடும் போட்டு அவனுக்கு வெயிட்டும் ஏறாமலே வச்சுருந்துக்கிறான். 31வது நாள் எடை போட்டால் அதை விட 1 கிலோ குறவாக தாங்கிறான். ஆனால் ராஜா சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இவன் 1 கிலோ குறவாக வைக்கிறான்னு கேட்டதுக்கு, சிங்கத்து கூண்டுக்கு பக்கத்தில் தான் படுக்க வச்சேன் ராத்திரியில், படுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் கூண்டு பூட்டலைன்னு சொல்லியிருந்தேன், அந்த பயத்தையே இவன் இழைச்சி போட்டான். மனிதனை இழைக்க வைக்கிறது அச்சம், அதனால தான் பாரதி சொன்னால் அச்சம் தவிர் அப்படின்னான். பயம் உண்மையில சார், அச்சப்படுபவதும் ஆச்சரியப்படுவதும் ரெண்டும் வளர்ச்சிக்கு தடை. அச்சப்படக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்கனாலும் போச்சு, அச்சப்பட்டாலும் போச்சு, நம்ம வெளியே வளர முடியாது. அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணுங்க. சில பேர் வார்த்தைகளாலே நம்மளை கொண்டுடுவான், வார்த்தைகளாலே கொண்டுடுவான் சார். நமக்கு வந்து 25 வருஷத்துக்கு முந்தைய என்னையே கேட்டான், சுகருக்கு தான் பேபிக்கு தான் ஒன்றும் இல்லைடான்னு, அட சரியான டாக்டர் போய் பாரு செக் பண்ணுன்னான், எனக்கு இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன்றான் சார் அவன். அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குதுன்னு பிற்பாடு எனக்கே இருக்கும்போது உனக்கு இருக்காமல் இருக்குமான்னா, அப்போ எவ்வளோ திருப்தியாகிறான்னு தெரியுமாவன். சில கேரக்டர் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது, அப்படி தான் இருப்பாங்க. அதை நம்ம வந்து வேறு விதமாக, சரி இவனோட நம்ம பழகினா இவங்கிட்ட தோல்வியிலிருந்தும் ஒரு பாடத்தை கற்கலாம், வெற்றியிலிருந்தும் ஒரு பாடத்தை கற்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா எங்கள் சப் கலெக்டர் ஒருத்தர் தாம்பரத்தில் இருந்தாருங்க, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆன உடனே சமையல்காரர்கிட்ட சொன்னார், நேற்று வரைக்கும் நான் முழு சம்பளம் வாங்கினேன்டா, ராஜ சாப்பாடு சாப்பிட்டோம், வடை பாயசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டோம், இன்னையிலேருந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு பென்ஷன் பணத்தை வச்சு தான் நம்ம சாப்பிடணும், அதனால் ஒரு நாளைக்கு வத்த குழம்போடு நிறுத்து, ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு பருப்பு துவையல், ஒரு நாளைக்கு வெறும் ரசம், இதோடு வச்சு ஏறக்கட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலான்னாரு. அதே மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இவன். ஆனால் 2 மாதமே எப்பயுமே இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். 2 மாசமாக போச்சுங்க, ஒரு நாள் இவர் போய் அவன் சாப்பிடும்போது உள்ளே போயிட்டார், அவன் வடை பாயசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுங்கிறான். என்னடான்னாரு, நீ தான் ரிட்டையர் ஆனே, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலையான்னா, அந்த விதி உனக்கு தான் பொருந்தோம்னா. இப்போ சத்தம் கூட ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தர்மமாகி போச்சு இல்லையா. தானம் தர்மம் நாங்கள் பெரியவங்க, நமக்கு தானம் வேறு தர்மம் வேறு. தானம் என்பது கேட்காமலே கொடுக்கறது, அதனால தான் லைன்ஸ் கிளப்பில் கண் தானம் ரத்த தானம்ன்றான். கேட்காம கொடுக்கறது தானம், கேட்டு கொடுக்கறது தர்மம் இல்லையா, கேட்டு கொடுக்கறது தர்மம். அதனால தான் தமிழில் ஒரு எழுத்து, அழகான எழுத்து இருக்குது, உயிர் உள்ள ஒரு எழுத்து இருக்குது, ஈன்னு பேர், உள்ளே ஒரு புள்ளி வெளியில் ஒரு புள்ளி,
ஏன் அந்த எழுத்துக்கு மட்டும் ரெண்டு புள்ளி வச்சான்? உள்ளே இருப்பதை வெளியிலே கொடுன்றதை எழுத்து வடிவத்திலேயே விளக்கக்கூடிய ஒரு அழகான மொழி நம்ம மொழி. ஈன கொடுன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி ஒரு பண்பு முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவுவோம், இன்னும் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். வார்த்தைகளாலும் சொல்லலாம், இதோ அங்கே போனேன்னா கிடைக்கும்னு சொன்னாலும் கூட அது மிகப்பெரிய தர்மம் தான். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த ரசனை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய தர்மம். அடுத்தவர் நாமும் சிரிப்போம், நாம் மற்றவங்களையும் சிரிக்க வைப்போம். மகாத்மா காந்தியடிகளுடைய ஆசிரமத்துக்கு நான் போனவேன், போய் அங்கே அங்க பிரதட்சணமே செஞ்சேன். மகாத்மா காந்தி நடமாடிய இடம் இல்லையா, அவர் உட்கார்ந்த இடம் இல்லையா, உரையாடிய இடம் இல்லையா, ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு அங்கே அங்க பிரதட்சணம் பண்ணவன் நான். அப்போது அந்த மாதிரி இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தினம் அங்கே வந்து விருந்து நடக்குமா, தினம் அவருடைய ஆசிரமத்தில் விருந்து நடக்கும். சட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கும், இலையை போட்டால் இலையை தவிர அது வைக்கிற பொருள் ஒன்று கூட வைக்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அதை சாப்பிடுவாங்க. பாபுஜி காந்தி என்ன பண்ணுவாராம், சுற்றி சுற்றி வருவாராம். அப்போது பரிமாறுற போது சமைக்கிறத விட பரிமாறுறது தான் உயர்ந்த ஒரு அம்சம், அதுதான் மிகப்பெரிய கலை. அதை விவரம் தெரிஞ்சு வைக்கணும். அப்போ விவரம் தெரிஞ்சு வைக்கிற போது சமையல்காரர் பரிமாறுறவர் வச்சுக்கிட்டு வர்றாரு இலையில். அன்றைக்கி ஒரு ஆங்கிலேயன் வந்து உட்காந்துட்டான், வெள்ளக்காரன். வெள்ளக்காரர் துறை வந்து சாப்பாட்டுக்கு உட்காந்த போது அவன் சொன்னான், டெய்லி அந்த இந்த சட்ட இதுபடி அந்த சாப்பாட்டில் பச்சை வேப்பிலையே எண்ணெய் இல்லாமல் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் பிளெயின் வேப்பிலை துவையில் தினம் ஒரு உருண்டை வைக்கணும், கசப்பு உண்ணணும்னு வைக்கிறாங்க அந்த இலையில், கம்பல்சரி. அது நம்ம சித்திரை வருஷ பிறப்புக்கு சாப்பிடுவோம் வேப்பம்பூ துவையல்னு, ஆனால் அவருக்கு கம்பல்சரி வேப்பலை இலையை அரைச்சி வைக்கணும், ஒரு ஒரு உருண்டை வைக்கணும். சமையல்கார பரிமாறவர் கேட்டாராம் காந்தி இடத்துல, நமக்கெல்லாம் பழகினவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் தெரியும் அது என்னன்னு, இந்த வெள்ளக்கார துறைக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனுக்கு மட்டும் வைக்காமல் விட்டுறேனே, பிடிக்குமோ பிடிக்காதான்னு. நானும் ரூல்ஸ் படி நட, இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ரூல்ஸ் மீறக்கூடாது வைக்கிட்டார். உருண்டையாக வச்சுப்பிட்டான் அவன் இலையிலையும், வச்சதுமே அவன் ஊற்று ஊற்று பார்த்துக்கிறான் இது என்னன்னு. கூட்டு பொரியல் காய்கறி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவான், அதையும் தொட்டு டேஸ்ட் பண்ணிட்டான். கர்ண கசப்பு, பயங்கர கசப்பு பார்த்தான். மற்றவங்கெல்லாம் அப்பப்போ சாப்பிட்றாங்க, இவன் அப்படின்னா பண்ணிட்டான். அவன் எப்பயுமே கொஞ்சம் யோசிப்பான், இது எங்களுக்கு ஆங்கிலம் யோசிப்பான்ல, இது இடையில இடையில சொல்லி எல்லாத்தையும் கசப்பாக்கிறத விட இதை முதல்ல தள்ளிவிடுவோன்னு சொல்லி ஒரு உரண்டி எடுத்து விடுக்குன்னு முழுங்கிட்டான். முழுங்கிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட தயாரானான். காந்தி ரவுண்டில் பார்த்து வந்தவர் சமையல்கார் பரிமாறவரை கூப்பிட்டார், பிடிக்காதுன்னு சொன்னவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வை, பிடிச்சதுனால தானே சாப்பிட்டார் மொத்தத்தையன்னு. அவன் தலையை எடுத்து இன்றைக்கி ரெண்டாவது தண்டனை அனுபவித்தான். எதுனா அந்த ரசனையான ஒரு செய்தி அது. வாழ்க்கையில் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு எந்த சூழ்நிலையிலும் பார்க்கலாம் சார், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்க்கலாம். வகுப்பறையில் நான் பார்க்காத காட்சியே இல்லை. அதனால் நம்ம எதனா ஒரு கேள்வியை கேட்டாலும் அவன் ஒன்று பதில் சொல்லுவான். திடீர்னு தண்ணியில் உழுந்தவனை தத்தளிக்கிறான்னா எப்படி காத்து, தலைமுடி பிடிச்சாவது தூக்கணும் தான், அவன் மொட்டை அடிச்சுருந்தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். ஏன்னா நம்ம வந்து யோசிக்க மாட்டான், அவன் யோசிப்பான் இல்லையா. குசேலன் குடும்பம் வறுமையில் இருந்தது 27 குழந்தைங்கன்னு ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் சார், அவன் மாற்றி யோசிக்கிறான். இப்போது நம்ம சொன்னதை கேட்குறதில்ல, நாம் ஒரு காலத்தில் கேட்டோம், இப்போ அவன் எது கேட்குறோம், நியாயத்தை கேட்குறான். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு கணக்கு வச்சாலும் 27வது பிள்ளை முதல் பிள்ளைக்கு ஒரு 27 வயசாகும் இல்லையா, அவனை வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா ஏன் என் குடும்பம் குடும்பம் வறுமையில் இருக்குதுன்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அது கேட்குறது நியாயமாக நியாயம் இல்லையா சார். நீங்கள் இதை விட ரசனை என்ன இருக்கு உலகத்தில் சார். ஒருத்தன் எழுதுனா, செய்த பாவத்தை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம், நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு கேட்டான். என்ன ஃபென்டாஸ்டிக் நாகரிகம், அதில் ஒரு பெரிய தேச சிந்தனை இருக்குது. சுசுகிக்கு அவங்க ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒருத்தர் எழுதுனான் சார், சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ்னு எழுதுனான். இல்லை என்ன அழகு, அது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் உள்ளே இருக்கிற ஆழம் என்னன்னு தெரியும் அவனுக்கு, எவ்வளோ ரசிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா. அப்போ நம்ம அந்த ரசனையை பகிர்ந்து கொள்ள உரிய மனோபாவம் நமக்கு வேணும் சார். அந்த அப்போ தான் நமக்கு அந்த வார்த்தை வரும். இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் நான் ஒரு ஒரு மேடையில் இருக்கிறோம், வாக்கிச கலாநிதி கே வா ஜெகநாத உட்காந்துங்கிறாரு, அவரை கூப்பிட்றாரு, குமரி அனந்தன் இப்பொழுது உரையை தொடங்குவார்னு. நான் அந்த அணியில் உட்காந்துங்கிறேன், அவர் அணித்தலைவர். எழுந்து வரும்போதே கைப்பட்டு பொத்தா நறுந்து போச்சு. முதல்ல இருக்கிறவங்களை கேட்குறாரு, யாராவது பின் கொடுங்க பின் கொடுங்கன்னு. வாக்கிச கலாநிதி கே வா ஜா சும்மா இல்லை, குமரி அனந்தன் பின் வாங்கலாமா அப்படின்னாரு. உடனே அவர் பானுங்க சண்டால மனுஷன் உடனே அடித்தார், கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னாரு.
ஊக்கு பின்னு ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ரெண்டு சொல்லும் ஒரே பொருளை குறிக்கும் இல்லையா? என்ன அழகான ஒரு தமிழ் சுவை பரிமாறப்படுகிறது பார்த்தீங்களா? இந்த ஒரு பரிமாற்றம் தான் சார் மனிதனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், இயல்பான மகிழ்ச்சியை கொடுக்கணும். நம்ம வற்புறுத்தி சிரிக்க வைக்கக்கூடாது. கிச்சு கிச்சு மூடுறது இல்லை எங்கள் நகைச்சுவை மன்றத்தில். இன்னொன்று, டபுள் மீனிங்கில் பேசுகிறான் பல பேர் அரசியல் கலப்பை தாக்குறான். அது வேண்டாம் சார், அங்கதமும் வேண்டாம், டபுள் மீனிங்கு நமக்கு வேண்டாம். உள்ளதை உள்ளபடி இயல்பாக நாம் பேசி பழகி மகிழ்ந்தாலே வாழ்க்கை மிக மிக அருமையான பயணமாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். எண்ணங்கள் தான் சொற்களாகிறது, சொற்கள் தான் செயல்களுக்கு காரணமாகிறது. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எண்ணம் சொல் செயல் ஒரு நேர்கோட்டில் வரணும்னு. அதனால தான் இங்கிலாந்து ஏர்போர்ட், இங்கிலாந்து பயணம் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் நிற்கிறாரு, ஒருத்தன் கேட்டான், இன்னும் உங்கள் தேசத்தில், இந்திய தேசத்தில் பெண்களை பிற்போக்கு சக்தியாகவே தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், எப்படின்னு கேட்டார். நாங்கள்லாம் கை கொடுப்போம், எங்கள் நாட்டு பெண்கள் கை கொடுக்குறாங்க, உங்கள் நாட்டில் கை கொடுக்க வந்தால் அப்படி வணங்குதுங்க, இன்னும் பிற்போக்குத்தனம் இருக்கிறதுன்னா. அப்போ இவர் கேட்டார், உங்கள் நாட்டின் தலைவி யாருனா, எலிசபெத் மகாராணி கை கொடுத்துருக்கிறியான்னு கேட்டார். ஆ, மகாராணிக்கு எப்படி கை கொடுக்க முடியும், எங்கள் இந்திய தேசத்தில் ஒவ்வொரு பெண்ணும் மகாராணிக்கு சமம், நாங்கள் கை கொடுக்க முடியாதுன்னார். எப்படி தூக்கி நிறுத்தினார் பார்த்தீங்களா? நாமாக இருக்கிற வரையில் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியும், நம் நாட்டையும் காப்பாற்ற முடியும், நம் மொழியையும் காப்பாற்ற முடியும், நம் இனத்தையும் காப்பாற்ற முடியும். அந்த ஒரு நிலை இருக்குன்னு சார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காவேரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி முதுகு வலிக்காக ஆப்ரேஷன் இருக்கா சார், முதுகு தண்டு வலியில் ஆப்ரேஷனு. அப்போது என்ன பண்ணாங்க, சிறுநீரகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் டாக்டர் சொல்லிட்டாரு. நர்ஸு என்ன பண்ணிச்சு, அங்கே துணைக்கு நிற்குது. அப்போது கலைஞர் சொல்கிறாராம், அந்த உதடெல்லாம் காஞ்சி போச்சுமா தண்ணின்னு, டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு காஞ்சி போன வறட்சியை நீக்கிறதுக்காவது அது முயற்சி பண்ணுவோன்னு பஞ்சியில் தண்ணியை தொட்டு கொண்டு வந்து அப்படி உதட்டில் தடை விட்டு போயிட்டாங்க. போன உடனே கலைஞர் கூப்பிட்டு அந்த பொண்ணை, மாடி இங்கே வாப்பா, உன் பேர் காவேரியா? அது என்ன அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? காவேரியில் தான் தண்ணி விட மாட்டேன்றான், உன் பேர் காவேரியா? ஒரு சொட்டு எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படி ஒரு அந்த ஹியூமர் சென்ஸ். வலியில் கூட நமக்கெல்லாம் அந்த வலியில் வருமா சார், வலியில் வார்த்தை வருமா? வராதுங்க. ஆனால் வலியை கூட மறக்க வைப்பது நகைச்சுவை உணர்வு தான் என்பதை இந்த நாட்டுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். 96வது பிறந்தநாள் கொண்டாடும், 95 வயசு அவர் வாழ்ந்ததுக்கு என்ன சார் காரணம்? என்ன, எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை சிறைச்சாலை அனுபவங்கள், அத்தனையிலும் தூக்கி நின்று கடைசி வரைக்கும் அவர் இவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கு என்ன சார் காரணம்? என்ன காரணம்? அதுதான் காரணம், இந்த விஷயந்தான் காரணம், இந்த நகைச்சுவை உணர்வு தான். பேசினாலே இயல்பாக வந்துடும். கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் ஒரு சமயம் பாராளுமன்ற எம்பி தேர்தலில் நடக்கும்போது பாண்டிச்சேரி தொகுதிக்கு நான் நிற்கிறேன்னாரு, நீ நிற்பியான்னு கேட்டார் இவர். அதுவும் ஊர் வேறு, அதையும் சொன்னார், அதுவும் ஊர் வேறு பாண்டிச்சேரி, நீ நிற்பியா அப்படின்னார். கண்ணதாசனே சிரிச்சு விட்டார். ஏன்னா சுற்றி இருக்கிறவர்களை சிரிக்க வைக்கக்கூடியது சாதாரணமான விஷயம் இல்லை சார். ரொம்ப எப்பயும் நாம் அழகாக இருக்கணும். அதில் பேரறிஞர் அண்ணாவிடத்துலையும் அது பெருந்தன்மையாக இருந்தது. எல்லாரிடத்துலையும் எல்லாம் உங்ககிட்டே இருக்குது, எங்ககிட்டே இருக்குது சார். சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஒரு வயசான அம்மா டாக்டர்கிட்ட டயபெட்டிக் சென்டரில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், காலையில் ஒரு இன்சுலின் போட்டுக்கமா, இப்போ சாயந்தரம் போட்டிருந்தேன், இப்போ மத்தியானமும் நீ போடணும் அப்படின்னார். அந்த அம்மா டென்ஷன் ஆகி கத்திட்டுது, சாப்பிட்ற வரைக்கும் போடணுமாயா அப்படின்ட்டு. டாக்டர் நிதானமாக சொன்னார், வாழற வரைக்கும் போடுமான்னாரு. அது கேட்டது இது கேட்டது ஒன்று தான், வாழற வரைக்கும் போடுமான்னாரு. ஏன்னா வார்த்தைகள் தான் சார், அதே ஒரே கருத்து தான், ரெண்டு விதமாக சொல்கிறோம். அதனால் எல்லாத்தையும் ரசிங்க, மார்க் மட்டுமே பிள்ளைகளுக்குன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி என்னை பல இடத்துல கேள்வி கேட்பாங்க சார், ஒரு பையனாக வச்சுங்கிறான், அன்றைக்கெலாம் 10 பசங்க இருந்தது ஒன்றோட ஒன்று பார்த்து தெரிஞ்சு, எங்கள் பெரியப்பனுக்கெல்லாம் 16 பசங்க சார், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது நிறைவேற்றினவர். யாராவது அவரை கேட்டாங்கன்னா ஏதோ பகவான் புண்ணியத்தில் 16 தான்வார், சலிச்சு குறைவாக சொல்லுவார் அவர். அவ்வளோ பசங்க இருக்குதுன்னு வருத்தப்பட்ட வரலாறே கிடையாது, இருக்கிற கஞ்சியை கறந்து குடிங்கடான்வார், அவ்வளோ சந்தோஷம். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலேயும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி, தாங்க முடியல வீட்டில். மொதல் மருமகன் வந்த உடனே என்ன கேட்டது தெரியுமாங்க பெரியப்பாவை, அந்த ஹெட்மாஸ்டர் எங்கே போட்டாருன்னு கேட்டது. அதாவது வீடே அது பெரிய இதுவாக இருந்தது, பசங்க வச்சு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாருன்னு அந்த ஹெட்மாஸ்டரை காணாமல். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது சார். யாராவது கவலைப்பட்டாங்களா அப்போ? எதுக்கும் யாரும் கவலைப்பட்ட வரலாறு கிடையாது. இப்போ வச்சுக்கிறது ஒன்று, நம்பிக்கை வைங்க அந்த பிள்ளை மேலே. என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான், அவன் காதுபட, அவன் என்ன டைரெக்டாக கூட்டு சொல்லாதீங்க, அவனை மறைமுகமாக சொல்லுங்கள், மறைமுகமாக அப்பா அம்மா பேசுங்க. ஏ, நம்ம குடும்பத்துக்கே அவன் தாண்டி குலவிளக்கு,
ஆயிரம் தான் சொல்லு, என் பிள்ள தப்பு பண்ண மாட்டாண்டி, அந்த வம்சம் கிடையாதுரி நம்ம வம்சம் அப்படின்னு அவன் காதில் விழற மாதிரி பேசுங்க. அவன் மனசு உருகிடுவான் சார், டேய் நம்ம மேலே அம்மா அப்பா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களா, நாம் நடந்தே காட்டணும், நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சே காட்டணும்னு வருவான் சார். நம்பிக்கை தான், எப்போ பார்த்தாலும் அவனை இரிட்டேட் பண்ணின்னு, இதை தொடாத, அதை தொடாத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, என்ன சொல்லும்னா எதை செய்யாதென்று அதான் செய்வான். அதனால் படைப்பு பல படைத்து பலரோடு உன்னும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதத்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்னாலே. 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னான், குழந்தைகளை கொஞ்சாடுங்க. அது வந்து மூத்த பெருமக்கள் இங்கே இருக்கிறீங்க தாத்தா பாட்டி, உங்களை பேர குழந்தைகளை கொஞ்சறதை விட உங்களுக்கு உலகத்தில் எந்த சொர்க்கமும் கிடையாது, அதுதான் உங்களுக்கு நிஜமான சொர்க்கம். அன்றைக்கி ஒரு வீட்டில் உட்காந்துங்கிறேன், சின்ன பொடி பையன் சார், பொடி பையன், அவங்க தாத்தா ஃபோன் பண்ணார், அவர் ஃப்ரெண்டு, தாத்தாவுக்கு தாத்தா எப்படி இருப்பார், ஃப்ரெண்டு தாத்தாவை தானே இருப்பார், அவர் ஃபோன் பண்ணி வச்சுட்டு போட்டார். இவன் உட்காந்துனே கேட்டுக்கிட்டே இருந்தான், பார்த்தான் அந்த ரிசீவரை எடுத்தான், ரிசீவரை எடுத்து அலோன்னா, அவரும் அலோன்னார், தாத்தா ஃப்ரெண்டா, தாத்தா ஆமாண்டான்னார், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா, இருக்குதுடான்னார், ஓடுதா, ஓடுதே, ஓடிட்டு போது பிடிச்சிக்கோன்ட்டான். அவர் டென்ஷன் ஆகி வைடா ஃபோனுன்னார், வச்சுட்டான் சார், 5 நிமிஷம் பொறுத்திருந்தான் புள்ள, 5 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் ரீடைல் போட்டான். அவர் எடுத்தார், யார் எதுனார், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதான்னு ஆரம்பித்தான், இவன் தான் தெரிஞ்சுக்கினார், இல்லைடான்னார், நான் அப்போவே சொன்னல ஓடிடும் பிடிச்சிக்கோன்னு சொன்னதான் இல்லையான்னு அதை அப்படியே டெவலப் பண்ணான் பார்த்தீங்களா. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னார் திருவள்ளர். இதை விட என்ன சார் சீரியல் வாழுது, குழந்தைகளோடு உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்க ஐயா, அவன் தப்பாக பேசினா கூட பரவாயில்லைன்றேன், சந்தோஷப்படுங்கன்ற நான். அதை விட ஆனந்தம் மனிதன் இன்னொன்று சொல்கிறோமா, வார்த்தைகள் என்பது மானுடத்தை இணைக்கும், மௌனம் ஒன்று தான் கடவுளோடு இணைக்கும். நீங்கள் மௌனமாக கோயிலில் போய் மௌனமாக இருங்க, வீட்டுக்குள்ளே கலகலப்பாக இருங்க, கலவரமே வராது சார், கலவரமே வராது. ஒரு செல்ஃபோன் வந்ததுன்னா உடனே தூக்கி ஓடி விடுறோம், அவன் மணிக்கணக்காக பேசுகிறோம், என்னையா வாழுது அதில், ஒரு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நான் பஸ்ஸிலே பார்த்துருக்கேன், அதுவும் பெண்கள் பேசுது பாரு, ஐயோ ஐயோ ஐயோ. ட்ராவல்ஸில் ஒரு நாள் நான் பஸ்ஸில் தப்பு தவறி புஷ்பேக்கில் உக்காந்துட்டேன், பேக் சைடில் உக்காந்துங்கிறேன், ஃப்ரண்ட்டில் ஒரு பொண்ணு உக்காந்துங்கிறது, ராத்திரி 11 மணிக்கு பஸ் எடுத்தான் சார். அது என்ன தான் எங்கேருந்து தான் ஃபோன் வருதோ தெரியல, மூணு மணி வரைக்கும் இதே தான் சார், 3 மணி நேரமாக என்னதான் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல இறங்குறேன் சார், நாங்கள் இறங்கும்போது கட்சியில் ஒரு வாத்து போனேன், சீ போடான்னு சொல்லிட்டு போயிட்டு, இதுக்காகமா 3 மணி நேரம் பேசுறது, நமக்கு ஒரு அளவு வேணாமா சார், எதுலேயுமே அளவில்லாமல் போய்கிட்டுருக்குறோம். அந்த கருவிகளில் கருவிகளை பயன்படுத்தணும், உறவுகளை நேசிக்கணும். இப்போ கருவிகளை நேசிக்கிறோம், உறவுகளை பயன்படுத்துகிறோம், தலைகீழே போயிட்டதுனால்தான் இந்த நகைச்சுவை கூட வீட்டில் இயல்பாக வளர வேண்டியது வர வேண்டியது. மன்றத்தை நோக்கி இது தஞ்சம் புகுந்திருக்கிறது, அந்த மன்றம் அதை காப்பாற்றி உயிரோடு ஜீவனுள்ளதாக வைத்திருக்கிறது. அதிலே அண்ணன் துரண்ணெல்லாம் தேர்ந்தெடுத்து போடுவார், 206 நிகழ்ச்சி நடத்துகிறாருன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று மனநிறைவோடு இருக்கிற போது தான் இந்த பயணம் இனிமையாக நடக்கும் என்பதனால், வந்து இருந்து கேட்ட அத்தனை பேரையும் நான் வணங்கி வாழ்த்தி ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, அவரவர் மனதில்தான் இருக்கிறது. சுமை என்பதையும் சுகம் என்பதையும் தீர்மானிக்கிற சக்தியும் வல்லமையும் நம்முடைய மனசுக்குத்தான் உண்டே தவிர, வெளியால் சொல்வதனால் நாம் இதை தீர்மானிப்பது அல்ல. அதனால் நமக்குள்ளே சுமைகளை கூட சுகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமையை பெறுவோம். நிறைமாத கர்ப்பத்தில் சுமப்பது கடினம்தான், ஆனால் அந்த தாய் அதை கூட ஒரு சுகமாகவே கருதி பயணம் செய்வதைப் போல நாமும் அப்படி பயணப்பட்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நீங்களும் மகிழுங்கள், இன்னொருவரையும் மகிழ வையுங்கள். நகைச்சுவைகளை நீங்கள் அனுபவிச்சிங்களா, ஒருத்தருக்கு அதை எடுத்து சொல்லுங்கள், பாராட்டுங்க. அதனால தான் இந்த ஒரு கூட்டத்தில் இப்படி தான் சொல்லி, ஒருத்தன் போய் வீட்டில் பாராட்டணும்னு சொல்லி அங்கே வேலைக்காரம்மா பெருக்கி நின்றுக்குது, அதை உத்து பார்த்துட்டான். அந்த அம்மாவையை பார்க்கணுன்னு சம்சாரத்து கோவம் வந்து, அப்படின்னா பார்வை பார்க்குற அவளை போயின்னு, பைத்தியக்காரி அவள் கட்டிங்கிற புடவை கலரில் நீ கட்டினா நல்லா இருக்குமேன்னு நான் ஒப்பிட்டு பார்த்தேன்னு பத்திரகாளியாக மாறிடுச்சு அந்த அம்மா. ஏ 4 வருஷமாக கட்டியிருந்து நேத்தான் அந்த புடவை அவளுக்கு கொடுத்தேன், அப்போ உனக்கு பாராட்டணுன்ற எண்ணம் உனக்கு வரலையான்னு. அதனால் விவரம் தெரிஞ்சு பாராட்டுங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.